வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? இந்த வீடியோவில் CSS கிளாஸ் செலக்டர் பற்றி பார்க்கலாம். கிளாஸ் செலக்டர் தான் நம்மளோட CSSல நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம டைப் செலக்டர் யூஸ் பண்ணோன்னா அது மற்ற டாக்ஸுக்கும் சேம் ஸ்டைலை ஆட் பண்ணி நம்மளோட வெப்பேஜை வந்துட்டு எஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம கிளாஸ் ஆட்ரிபியூட்டை வந்துட்டு நம்மளோட HTMLக்கு ஆட் பண்ணுவோம். ஐடி ஆட்ரிபியூட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஆனால் அதிகமாக கிளாஸ் ஆட்ரிபியூட் ஆட் பண்ணி அந்த கிளாஸ் ஆட்ரிபியூட் வேல்யூவை CSS கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி ஸ்டைல் பண்ணுறது தான் இங்கே காமனாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம CSS கிளாஸ் செலக்டரை பற்றி பார்க்கலாம். CSS கிளாஸ் செலக்டரை செலக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட HTML டேக்கில் நம்ம கிளாஸ் ஆட்ரிபியூட் வந்து ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டியூ டேக்கு கிளாஸ் ஆட்ரிபியூட் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேல்யூ வந்துட்டு டேபிள். அண்ட் ஆப்பிளுங்கிற டேக்கு கிளாஸ் ஆட்ரிபியூட் வேல்யூ வந்துட்டு ஸ்மால். இப்போது இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட் வேல்யூவை தான் நம்ம CSS செலக்டர் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ண போகிறோம். CSS கிளாஸ் செலக்டர் டாட் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். உங்களோட கிளாஸ் நேம் என்னவோ அதை நீங்கள் CSSல டாட் வச்சு அந்த கிளாஸ் நேமை கொடுத்தீங்கன்னா உங்களால் அந்த கிளாஸை வந்துட்டு செலக்ட் பண்ண முடியும். அண்ட் இப்போ நம்ம கொடுத்துருக்க டாஸ்க் என்னென்னா, செலக்ட் தி ஸ்மால் ஆப்பிள்ஸ். நம்மளோட HTMLல மொத்தம் 3 ஆப்பிள்ஸ் இருக்குது. அதில் ஸ்மால் ஆப்பிள்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போது டைப் செலக்டரை நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம ஆப்பிளை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஆப்பிள் அப்படின்னு கொடுப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, டைப் செலக்டர் ஆப்பிள் அப்படின்னு மேட்ச் ஆகிற எல்லா எலமெண்ட்டையும் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ நமக்கு அது தேவையில்லை, நமக்கு ஸ்மால் ஆப்பிள்ஸை மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளோட எலமெண்ட்டுக்கு நம்ம கிளாஸ் ஆட்ரிபியூட் வேல்யூ ஆட் பண்ணி அந்த கிளாஸ் நேமை நம்ம CSS கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இப்போது ஸ்மால் ஆப்பிள்ஸ், இங்கே இருக்கிற ஸ்மால் ஆப்பிள்ஸ்க்கு கிளாஸ் ஆட்ரிபியூட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்மால் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இந்த கிளாஸ் நேமை வச்சு அந்த பர்டிகுலர் ஸ்மால் ஆப்பிள்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணலாம். கிளாஸ் செலக்டர் டாட் வச்சு ஸ்டார்ட் ஆகும். ஸோ டாட் கொடுத்துட்டு நம்ம எந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ண போகிறோமோ அந்த எலமெண்ட்டோட கிளாஸ் நேம் என்னவோ அதை கொடுக்கணும். ஸோ நமக்கு வந்துட்டு ஸ்மால் ஆப்பிள்ஸை வந்து செலக்ட் பண்ணணும். அதோட கிளாஸ் ஆட்ரிபியூட் வேல்யூ வந்துட்டு ஸ்மால். ஸோ இங்கே ஸ்மால் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்டர் கொடுக்குறேன், செலக்ட் ஆகிடுச்சு.